ஹலோ வியூவர்ஸ், இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு 12th மார்க் எப்படி கால்குலேஷன் பண்ணுங்கிறத ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து இப்போ நீங்களே எப்படி உங்க மார்க் கால்குலேட் பண்ணிக்கிறது அப்படின்றத நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அந்த ஜியோல இருந்து என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10th மார்க் வந்து நீங்க எழுதின பப்ளிக் எக்ஸாம்ல இருந்து 5 சப்ஜெக்ட்ல டாப் 3 மார்க் எந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்களோ அந்த 3 மார்க் 3 சப்ஜெக்டோட ஆவரேஜ் அதுக்கு வந்து 50% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. தென் 11th நீங்க எழுதின ரிட்டன் எக்ஸாம்ஸ் மட்டும்தான் அதுக்கு 20% வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க. தென் 12th நீங்க செஞ்ச பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் இன்டர்னல் மார்க் 30% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து சில டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க 12th வந்து பிராக்டிகல் எக்ஸாம் எழுத முடியல, அப்படின்னா 11th என்ன பிராக்டிகல் மார்க்கோ அதே தான் எடுத்துக்குவாங்க. சப்ஜெக்ட்ஸ்க்கு பிராக்டிகல் இருக்காது, அப்புறம் சில சப்ஜெக்ட்ஸ்க்கு பிராக்டிகல் எக்ஸாம்ஸ் கிடையாது. சோ அந்த மாதிரி இதுக்கு வந்து இன்டர்னல் மார்க்கே வந்து 30% வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவாங்க. சோ மிச்சம் 30 மார்க் 20 மார்க் வந்து பிராக்டிகல் எக்ஸாம்ல நீங்க எவ்வளவு வாங்கினீங்களோ அது இல்லாத சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து இன்டர்னல் மார்க்கே 30க்கு கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. சோ இதான் வந்து அதை கொடுத்துருக்க கைட்லைன்ஸ். சோ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பாக்கலாம். சோ இப்போ ஒரு கேண்டிடேட்டோ 10th மார்க் வந்து இதான் பாருங்க, தமிழ்ல 93, இங்கிலீஷ்ல 91, மேக்ஸ்ல 97, சயின்ஸ்ல 97, சோசியல்ல 98 எடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில டாப் 3 சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா இந்த 3 தான், மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் தான் வந்து டாப் 3 சப்ஜெக்ட்ஸ். சோ இதோட சம்மேஷன் பாத்தீங்கன்னா 292. சோ இதான் வந்து 3 சப்ஜெக்டோட டோட்டல் மார்க். சோ இத ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா, ஆவரேஜ் எடுத்து அதுல 50% எடுத்தீங்கன்னா 48.67. சோ இத மூணே ஆட் பண்றீங்க, 97 97 98, அதோட சம்மேஷன் வந்து 292. சோ இத வந்து நீங்க டிவைட் பை 2 ஆ போடணும். சோ இத 292 டிவைட் பை 2 அது போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 100க்கு எவ்வளவு மார்க் கிடைச்சிரும். டிவைட் பை 3 போட்டீங்கன்னா 100க்கு எவ்வளவு மார்க் கிடைச்சிரும். அந்த வரதை வந்து டிவைட் பை 2 போட்டீங்கன்னா 50% மார்க் கிடைச்சிரும். சோ இவங்களுக்கு வந்து 48.67 தான் வந்து 10th எடுத்த மார்க். ஓகேங்களா, 10th கிடைக்கிற 50% வந்து இவங்க 48.67 மார்க் எடுத்திருக்காங்க. தென் அடுத்த 11th. சோ 11th ஸ்ப்ளிட் அப், சோ தியரி மார்க்க பிராக்டிக்கல் அண்ட் இன்டர்னல் மார்க்ஸ் ஸ்ப்ளிட் அப் பண்ணி எழுதிருங்க. சோ கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, மேக்ஸிமம் ரிட்டன் எக்ஸாம், சோ ரிட்டன் எக்ஸாம் வந்து தியரி தான் வந்து ரிட்டன் எக்ஸாம்ஸ், இதுதான் வந்து ரிட்டன் எக்ஸாம்ஸ் கூட உங்களுக்கு மார்க். சோ ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஓகே. சோ இந்த ரிட்டன் எக்ஸாம்ஸ் மார்க் தான் நமக்கு தேவை. இது வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் பேப்பர் அண்ட் சில எக்ஸாம்ஸ்க்கு வந்து 90 மார்க் தான் மேக்ஸிமம் மார்க். நீ 90 மார்க் எழுதுவீங்க, அப்புறம் இன்டர்னல் 10 மார்க் எடுத்து போட்டுருவாங்க. பட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராக்டிகல் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும், சோ அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. சோ மேக்ஸிமம் தியரி மார்க் வந்து பாத்தீங்கன்னா 480 தான் வந்து தியரி மார்க், 600க்கு 480 வந்து நீங்க ரிட்டன் எக்ஸாம்ஸ் எழுதிருவீங்க பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல, அதை பேஸ் பண்ணி தான் இப்ப வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். சோ இதுல வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து 20% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. சோ நீங்க இதை எப்படி கால்குலேட் பண்ணா, 88 எடுத்திருக்காருனா 88 டிவைடட் பை 90. சோ அது வந்து 90 × 100 போட்டீங்கன்னா 100க்கு எவ்வளவு மார்க் கிடைச்சிடும். அதுல 20% ஒவ்வொரு சப்ஜெக்ட் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான மார்க் கிடைக்கும். சோ அது எவ்வளவு பாத்தீங்கன்னா 20% ஆஃப் த 11th மார்க். ஓகேங்களா, 20 மேக் இங்கிலீஷ்ல வந்து 16 17 18 20 and 18. சோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து 11th எக்ஸாம்ஸ் ரிட்டன் எக்ஸாம் வந்து கிடைக்கிற ஈக்குவலன்ட் மார்க் 20%க்கு. தென் 30% வந்து உங்களுக்கு 12th தியரி சாரி பிராக்டிக்கல் அண்ட் இன்டர்னல் மார்க், அது மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே வந்து 30 30 போட்டுருவாங்க. பிராக்டிக்கல் எல்லாத்துக்கும் 20 போட்டுருவாங்க, இன்டர்னல் 10 மார்க் போட்டுருவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டூடெண்டோட லைஃப்னால, சோ அது 30 மார்க் டிஃபால்ட்டா நான் எடுத்துருக்கேன். ஓகேங்களா, சோ இப்போ இந்த மூணே நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதா வந்து உங்களுடைய டோட்டல் மார்க். சோ டோட்டல் மார்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணே சம் பண்ணீங்க டோட்டல் மார்க். சோ இதை நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா லெஸ் தென் 0.5 இருந்துச்சுன்னா முன்னாடி நம்பர் எடுத்துக்கோங்க, 0.5 மேல இருந்துச்சுன்னா அடுத்த நம்பர் எடுத்துக்கோங்க. சோ இங்க 98.22 இருக்கு, அப்ப 98 வச்சுக்குவாங்க. 95.52 இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் நம்பர் 96 கன்சிடர் பண்ணிக்குவாங்க. சோ இப்படி கால்குலேட் பண்ணனா உங்களுடைய 12th மார்க் வந்து 581. சோ 581 தான் வந்து அவுட் ஆஃப் 600 வந்து உங்களுக்கு வந்து 12th கிடைக்கிற மார்க் 581. சோ இன்ஜினியரிங் கட் ஆஃப் நீங்க எடுத்தீங்கன்னா 96.5. சோ உங்களுக்கு தெரியும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ்ல உள்ள மார்க்ஸ் தான் எடுப்பீங்க.
சோ 100க்கு 96.5 அதே 200க்கு 193 இதா கட் ஆஃப் தான். சோ இப்டி தான் வந்து நீங்க உங்களுடைய மார்க் கால்குலேட் பண்ணனும். சோ இதே மாதிரி நீங்க உங்களுடைய 10th and 12th மார்க்ஸ் வந்து நீங்க பேஸ் 11th மார்க் பேஸ் பண்ணி 12th மார்க் கால்குலேட் பண்ணலாம். சோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படினா நீங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கால் பண்ணுங்க இல்ல அந்த கூகுள் ஃபார்ம்ல உங்க டீடைல்ஸ் நீங்க அப்லோட் பண்ணீங்கனா நாங்களே கால்குலேட் பண்ணிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ரிப்ளை பண்றோம். சோ கூகுள் ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணிட்டு எனக்கு வந்து ஒரு 12th ரோல் நம்பர் மட்டும் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா எங்க டீம் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ இது தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க ஃபர்தரா எங்க நம்பர் கால் பண்ணி நீங்க உங்க டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சோ ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நம்ம காலேஜ் லெவல் கட் ஆஃப் அண்ட் ரேங்க்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.